ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து க்ரோத் ஆகுறது வந்து ப்ரோ எத்தனை நாளும் கேட்டிருந்தாரு. நான் ரீசெண்டாக கமெண்ட் கூட ஒருத்தர் பண்ணியிருந்தேன், அது வந்து 6 மாதம் கழிச்சு தான் ப்ரீட் பண்ணோம், அதெல்லாம் இதுன்னு சொன்னாங்க. ஓகே, நான் வந்து ஃபிஷஸ் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கா ப்ரீட் பண்ணோம், எத்தனை நாளைக்கு இருக்கா வந்து நம்ம கண்டிப்பாக பெருசாகும். எல்லாத்துக்குமே வந்து பெருசாகிறதுக்கு வந்து கவுண்டிங் வந்து தெரியாது, ஏன்னா வந்து எல்லா ஃபிஷும் ஒரே மாதிரியே க்ரோத் ஆகாது. சில ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கிறது பார்த்திங்கன்னா 4 மாதத்துலேயே நல்லா க்ரோத் ஆகும், 3 மாதத்துலேயே க்ரோத் ஆகும். ஃபிஷஸ் வந்து அதனுடைய வளர்ச்சிங்கிறது எல்லா ஃபிஷஸும் ஒரே மாதிரியே வளராது. ஸோ இது இந்த வீடியோ நான் முக்கியமாக அதை பதிவு பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து எல்லா ஃபிஷஸும் டிஃப்ரெண்ட்டானதுங்க, எல்லாமே வந்து ஒரே டைம்லேயே வந்து வளராது, ஒரே டைம்லேயே வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஃபிஷஸ் வந்து இதாகாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 50 ஃபிஷஸ் குட்டி போடுதுன்னா கண்டிப்பாக வந்து 4 மாதங்கிறது ரொம்ப பெரிய டைம் தாங்க. எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 மாதங்கிறப்ப பெருசாயிரும், பட் வந்து ப்ரீடிங் கண்டிஷன் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மாதம் 1 மாதம் கழிச்சு ப்ரீட் பண்ணால் நல்லா குட்டி வருங்க, அவ்வளோதான் தவிர மற்றபடி டிஃப்ரெண்ட் இது இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்க ஃபிஷஸ் எடுத்து ப்ரீட் பண்ணால் நல்லா வந்து குட்டி நிறையா கிடைக்குங்க. ஸோ சைஸ் வந்து கம்மியாக இருக்க ஃபிஷஸ் எடுத்து ப்ரீட் பண்ணால் 5-10 மாதிரி தான் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டியினுடைய அளவு வந்து கம்மியாகிட்டே வரும், அதாவது குட்டியினுடைய சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வரும். அது வந்து நிறைய இது இது நடந்திருக்கு. அதுக்குன்னு வந்து ப்ரீட் பண்ணாமல் வச்சிங்கன்னா அதனுடைய ஃபிஷ்ஷினுடைய ஒரிஜினல் குவாலிட்டி உங்களுக்கு தெரியாமே போயிருங்க. அதுக்கு உதாரணத்து காமிக்கிறேருங்க, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டப்ஸில் வந்து நிறையா வச்சிட்ருந்தோம், பட் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அதாவது ஃபீமேல் மேல் ஃபிஷ் தனித்தனியாக எடுத்து போட்டுட்ருந்தோம், அது வந்து நல்லா க்ரோத் ஆயிருங்க. பட் க்ரோத் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங்கே பண்ணாமல் விட்டுட்ருந்தோம். ஸோ அது பண்ணாமல் இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா நல்லா உங்களுக்கு டெய்லாக பார்த்தாவே தெரியும். ஸோ நல்லா வந்து அந்த விங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சிருங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் ஸ்டேஜ் ஆன மட்டும் தான் இதாகும். இதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும்னா மேக்ஸிமம் 4-5 மாதத்தில் நல்லா பெருசாயிருங்க, அது வந்து அதுக்கு வந்து மாட்டுக்கிறதே இல்லை. பட் நிறைய பேர் அந்த 6 மாதத்துக்கு ஒருக்காவது ப்ரீட் பண்ணோம் அப்படின்னு அதெல்லாம் அது வந்து நார்மலாக பெருசாகிடுச்சுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நீங்கள் ஃபிஷஸ் வளர்த்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விங்ஸ் எல்லாம் பெருசாகிடுச்சுனாவே நல்லா க்ரோத் லெவல் வந்து நல்லாயிருக்கும் தான் அர்த்தம். பட் என்ன தான் வந்து நான் சொன்னாலுமே அது வந்து நம்ம ஹோம் ப்ரீட் பண்ணி இது ப்ரீட் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டாஃப்னியா மொயினா அது மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ லைஃப் ஃபீடு கொடுக்காமல் இருந்தாவே மேக்ஸிமம் வந்து ஃபிஷஸ் வந்து சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதனால வந்து சின்னதுலேயே வந்து ப்ரீட் பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து யாருக்கும் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் என்ன தான் நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து நிறையா நல்ல கம்பெனி ஃபுட்டாக போட்டாலுமே வந்து அந்த ஃபார்ம் வச்சு இது பண்ணவங்களோட க்ரோத் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன சொன்னாலுமே வந்து அதை மறுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்களோட இதே வந்து தனி, ஃபுட்டோட இதே வந்து மெத்தடே தனி, நம்ம கொடுக்குற மெத்தடே தனிங்க. அதனால் வந்து யாருமே வந்து எப்போ என்னப்போ இந்த துளியோண்டு இதுலேயே துக்குளிக்கோண்டு இதுலேயே சைஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்களாம், எங்களால் இவ்வளோ தான் க்ரோத் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஒன்றும் தப்பெலாம் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5-6 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டிங் வந்து நல்லா பெருசாக இருக்கணும். பட் நம்ம என்ன தான் ஹோம் ப்ரீட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சைஸஸ் சின்னதாக தான் இருக்கும், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மேக்ஸிமம் வந்து பெட் ஷாப்ஸ்லேயும் வந்து அதான் சொல்லுவாங்க, என்னப்பா சின்ன சைஸாக இருக்குண்ணா இவ்வளோ தான் வளர்த்துவங்க அப்படி சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து அதை இது எடுத்துக்கோங்க, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா பெருசாகிடுச்சுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டெயில் வந்து ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா இதாக இருக்கும், அதுதாங்க வந்து பெருசாகிடுச்சுன்னு அர்த்தம், மற்றபடி வந்து எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.